Viner's Kitchen. இன்னைக்கு காயூஸ் கிச்சன்ல இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு சிம்பிளா தாங்க மதியானம் லஞ்ச் பண்ணியிருந்தேன். சாம்பார், ரசம், வாழைக்காய் வறுவல், கேரட் பொரியல், அப்பளம். வடை பாயசம் நான் எதுவும் பண்ணலை, ஏன்னா ஈவினிங் கொழுக்கட்டை வேறு செய்யணும், ரொம்ப ஹெவியாகிடக்கூடாது அப்படின்னு. நான் வடை பாயசம்லாம் எதுவும் செய்யலை. ஈவினிங் ஒரு 5 மணி போல் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். கொழுக்கட்டை எல்லாமே ரெடி பண்ணியிருந்தேன். கார கொழுக்கட்டை, ஸ்வீட் கொழுக்கட்டை, புடி கொழுக்கட்டை மூணும் செஞ்சுருந்தேன். ஈவினிங் எல்லாத்தையும் வச்சுட்டு சாமி முன்னாடி படைக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இங்கே எல்லாமே ஆனால் ஈஸியாக கிடைக்கும், ஆனால் பூ மட்டும்தான் கிடைக்காது. எப்போவுமே சாமி கும்பிடும்போது பூ ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஓணம் ஃபெஸ்டிவல் டைம் அப்போ மட்டும் இங்கே பக்கத்தில், எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் லூலு இருக்குதுன்னு சொன்னால அங்கே ஓணம் ஃபெஸ்டிவலுக்கு மட்டும் பூ வரும். மற்ற டைம்லலாம் பூ இருக்காது. பூ வாங்கணும்னா ரொம்ப தூரம் போகணும். பூ இல்லாமல் சாமி கும்பிட்றதே ஒரு லைட்டாக ஒரு கஷ்டமாக இருக்கும். சாமி ஒரு திருப்தியே இல்லாமல் இருக்கும். மிதுன் சாமி பாட்டு ஓடிட்டுருக்குல்ல, அதுக்கு டான்ஸ் ஆடிட்டுருக்கா. இந்த வேஷ்டி சட்டையும் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது தான். இப்போ அவனுக்கு ரொம்ப சின்னதாகிடுச்சு. ஊருக்கு போயிட்டு வந்தே ஒரு 2 வருஷம் ஆக போகுதுல்ல. இன்னும் ஊருக்கு போகல. இந்த இயர் டிக்கெட் போட்டிருந்தோம், பட் கொரோனாலால கேன்சல் பண்ணியாச்சு. இல்லைனா இந்த டைமில் நான் ஊரில் இருந்திருக்கணும். அந்த விநாயகர் நான் செஞ்சது தான். அந்த வீடியோ நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டுட்டேன், லிங்க்கு கீழே ஷேர் பண்ணுறேன். மஞ்சள் பொடியும் மைதாமாவும் வச்சு செஞ்சது. கொழுக்கட்டை எல்லாமே நல்லா இருந்துச்சு. 3 கொழுக்கட்டையுமே நல்லா இருந்துச்சு. எனக்கு சாய்பாபா ரொம்ப பிடிக்கும். சாய்பாபாவோட இது வந்து எப்போவுமே என்கிட்ட இருக்கும். எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே சாய்பாபா ரொம்ப கும்பிடுவோம். சாம்பிராணி நான் கம்ப்யூட்டர் சாம்பிராணிலாம் யூஸ் பண்ணல, இந்த சாம்பிராணி தான் யூஸ் பண்ணேன். இதுவுமே நான் ஊர்லேருந்து தான் கொண்டு வந்திருந்தேன். சாமி கும்பிடும்போது சாம்பிராணிலாம் போட்டால் தான் இந்த ஒரு இது வரும், ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வர மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். இந்த ஸ்மெல்லு ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு வீடு ஃபுல்லாக சாம்பிராணி போடுறது ரொம்ப பிடிக்கும். நீங்கள் எல்லோரும் விநாயகர் சதுர்த்தி இந்த வருஷம் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க அப்படின்னு எனக்கு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தி இப்படி தான் செலிப்ரேட் பண்ணேன். இந்த வருஷம் ஹாப்பி தான். எதனாலன்னு சொல்கிறேன்னா, எப்போவுமே எந்த ஃபெஸ்டிவலாக இருந்தாலும் யாராவது ஒரு ஆள் தான் டியூட்டியில், ஒரு ஆள் தான் வீட்டில் இருப்போம், ஒரு ஆள் டியூட்டியில் இருப்போம். ஏன்னா ரெண்டு பேருமே ஒரே இடத்துல தான் வேலை பார்க்குறோம், ஒரே ஃபீல்டு. அதனால் ஒரு ஆள் வீட்டில் இருந்தால் ஒரு ஆள் டியூட்டியில் இருப்போம். இந்த டைம் ரெண்டு பேருக்குமே லீவ் கிடச்சிச்சு ஒன்றா, அதனால் ரெண்டு பேருமே இருந்தோம். ஸோ அதனால் இன்னும் ஸ்பெஷலாக இருந்துச்சு இந்த விநாயகர் சதுர்த்தி. பெல் அடிக்கிறேன் பின்னாடி. வேணு வா, நீ காஞ்சி கூட வேணு கும்பிடு, கொடுத்து கும்பிடு. அங்கே போ, சாமி கிட்டே போ, அம்மா கிட்ட போ, அம்மா கிட்ட போ. சொல்லு சாமி காப்பாத்து. போ போ, எந்திரி வேணு, போதும் இதுனே. எப்படி செய், எப்படி செய், 3 டைம் செய், அம்மா மாதிரி செய். நோ சாமி, ஆ செய். அம்மா
சொல்லு பிள்ளையரப்பா சொல்லு பிள்ளையரப்பா காப்பாத்து எல்லாத்தையும் காப்பாத்து யூ சே பிள்ளையரப்பா எல்லாத்தையும் காப்பாத்து हाय जुले हाय जुले चिरी 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 हाय जुले हाय जुले हाय जुला उम्मा कोड़े अप्पा के अम्मा के मिसन के इपड़ी चाहिए इपड़ी चाहिए இந்த சாரி வந்து ஊர்ல எடுத்ததாங்க சில்க் காட்டன் தான் எனக்கு என்கிட்ட இருக்கிற முக்காவாசி சாரி சில்க் காட்டன் தான் எனக்கு சில்க் காட்டன் ரொம்ப பிடிக்கும் அன்றைக்கி நைட்டு டின்னருக்கு நான் பூரியும் கிழங்கும் தான் செஞ்சுருந்தேன் அது நம்ம சேனலில் இது வரைக்கும் போடலை அதனால் அந்த ரெசிபியும் இதை ஆட் பண்ணலாம் அப்படின்னு பூரி கிழங்குக்கு பூரிக்கு ஃபஸ்ட்டு மாவு பிசைஞ்சிக்கலாம் அதில் நான் ஒரு 1.5 கப்பு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் அப்புறம் கோதுமை மாவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மாவை பிசைஞ்சிக்கோங்க நான் இதில் மைதா மாவு எதுவும் சேர்க்கலை சில பேர் மைதா மாவும் சேர்ப்பாங்க வெறும் கோதுமை மாவு மட்டுமே போதும் நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க சப்பாத்திக்கோ பூரிக்கோ எண்ணெய் விடணுன்றது அவசியம் இல்லை நம்ம மாவு நல்லா பிசைஞ்சாலே போதும் எண்ணெய் விட்டாதான் சாஃப்டாக வரும் அப்படின்லாம் கிடையாது இப்போது நல்லா மாவை நல்லா பிசைஞ்சாச்சு அதே மாதிரி பூரிக்கு ரொம்ப நேரம் மாவு வந்து ஊறணும்லாம் ஒன்றும் கிடையாது பூரிக்கு உடனே செஞ்சிடலாம் சப்பாத்திக்கு மாவு ஊறணும் இப்போது ஓரளவுக்கு நல்லா பிசைஞ்சிட்டேன் இப்போ கடைசியாக லைட்டாக மேலே மாவு காயாமல் இருக்கிறதுக்காக லைட்டாக எண்ணெய் தடவி இதை மூடி வச்சிட போகிறேன் இப்போது இது மூடி வச்சதுக்கப்புறம் நம்ம பூரிக்கு கிழங்கு செஞ்சிடலாம் அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க ஒரு எண்ணெய் சட்டி எடுத்துருக்கேன் பேன் சூடானதும் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் கொஞ்சமாகவே விட்டுக்கோங்க அதிகமாக தேவையில்லை இப்போ அதில் உளுந்தும் கடுகும் சேர்த்துருக்கேன் கடுகு நல்லா பொரிஞ்சதும் அதில் கடலைப்பருப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு கொஞ்சம் சேர்த்ததும் கடலைப்பருப்பு ஓரளவுக்கு பொரியட்டும் அந்த டைமில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போது கடலைப்பருப்பு சேர்த்துருக்கோம்ல அது ஓரளவுக்கு நல்லா பொன்னிறமாகட்டும் வறுபடட்டும் அதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு கீரை சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எத்தனை பச்சை மிளகாய் வேணுமோ உங்களோட காரத்தை அனுசரித்து 2 இல்லைன்னா 3 சேர்த்துக்கோங்க நான் 2 சேர்த்துருக்கேன் இந்த டைமில் 1 பெரிய வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும் அதில் இஞ்சியை இடித்து சேர்த்துருக்கேன் ஒரு கொஞ்சம் இஞ்சியை நல்லா வாசனைக்கு நல்லாயிருக்கும் பேஸ்ட்டு சேர்க்குறத விட இந்த மாதிரி இடித்து சேர்த்துக்கோங்க இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும் நல்லா வதக்கிக்கோங்க இதில் நான் தக்காளி சேர்க்க போகிறதில்ல நான் நிறைய பேர் தக்காளி சேர்ப்பாங்க ஹோட்டலில் கொடுக்குற பூரி கிழங்குல தக்காளி இருக்காது தக்காளி சேர்த்தா ரொம்ப புளிப்பாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணும் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க ஒரு பாதி தக்காளி மட்டும் சேர்த்துக்கோங்க நான் தக்காளி சேர்க்க மாட்டேன் வெங்காயம் நல்லா வதங்கணும் இல்லைன்னா முழுசு முழுசாக அப்படியே இருக்கும் அதுவும் நல்லா தான் இருக்கும் நான் லைட்டாக வதக்கிக்கிறேன் நிறைய பேர் பூரி மசாலா நிறைய மெத்தடில் பண்ணுவாங்க இது என்னோடய ஸ்டைலு கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஹோட்டல் ஸ்டைல் மாதிரியே இருக்கும் ரொம்ப சிம்பிளானதும் கூட ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் இப்போது அதில் ஒரு 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் அடுப்பை ஓரளவுக்கு சிம்மிலேயே வச்சுக்கோங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம் மஞ்சள் பொடி சேர்த்ததுக்கப்புறம் வதக்கிக்கோங்க ஏன்னா மஞ்சள் பொடியோட பச்சை வாசனை போகணும் இல்லைன்னா மஞ்சள் பொடி ஸ்மெல் வரும்
இந்த டைமில் நான் ஏற்கனவே ஒரு ஒன்றரை உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு மசிச்சு கையாலேயே மசிச்சு வச்சுருக்கேன். அதையும் அதில் சேர்த்துக்கிறேன். இந்த மசாலில் உருளைக்கிழங்கு தான் மெயினே, கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. இதில் வேணும்னா பச்சை பட்டாணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி ரொம்ப அதிகமாக விட வேண்டாம், இது ஓரளவுக்கு கெட்டியாக இருக்கணும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க, உப்பு பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கா அப்படின்னு. இப்போ இது ஓரளவுக்கு கொதிக்கட்டும். இப்போது கொதித்ததுக்கப்புறம் நான் கொஞ்சமாக கடலை மாவை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் அது கூட சேர்த்துக்கிறேன். அப்போ தான் கட்டி கொடுக்கும் குருமா. மாவை கரைச்சி தான் இந்த மாதிரி ஊற்றணும், அப்படியே அதில் கொட்டக்கூடாது, அப்புறம் கட்டி பிடிச்சிரும் கடலை மாவு. இப்போது இது சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஓரளவுக்கு திக்காகட்டும். எனக்கு இந்த ஸ்டேஜ்லேயே நான் ஆஃப் பண்ணிவிடுவேன் ஓரளவுக்கு தண்ணியாக இருக்கும்போதே. உங்களுக்கு வேணும் ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியே வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக கெட்டியாயிடும். நான் இந்த ஸ்டேஜ்லேயே அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுவேன். கடைசியாக கொத்தமல்லி தழை போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், பூரி மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போது அடுத்ததாக பூரி எப்படி போடுறதுன்னு பார்த்துடலாம். நான் ஒரு எண்ணெய் சட்டி வச்சு எண்ணெய் விற்றுக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகணும். இப்போ பூரிக்கு தேய்ச்சிடலாம். கொஞ்சமாக மாவு எடுத்துருக்கேன், மாவு ரொம்ப அதிகமாக எடுக்க வேண்டாம், நம்ம பூரி தான் போட போகிறோம். இப்போது இதை லைட்டாக மாவு தொட்டுட்டு கோதுமை மாவு தொட்டுட்டு லைட்டாக தேய்ச்சிக்கிறேன். ரொம்ப தின்னாக இழைக்கக்கூடாது, திக்காக இழைச்சிங்க அப்படின்னா தான் பூரி நல்லா உப்பி வரும். ரொம்ப தின்னாக இது பண்ணாதீங்க, ஒரு ரெண்டு தேய் தேய்ச்சாலே போதும், இந்த சைடும் அந்த சைடும் ஊரா இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும், அப்போ தான் பூரி நல்லா உப்பும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு, நம்ம போட்டுடலாம், பூரி போட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி கரண்டியை வச்சு அமைக்க அமைக்க கொடுங்க, அப்போ தான் அது மேலே நல்லா உப்பி உப்பி வரும். பூரிக்கு எப்போவுமே எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும், எண்ணெய் சூடு பத்தலைன்னா அது உப்பாது. இப்போ ஒரு சைடு செவந்ததும் அடுத்த சைடு திருப்பி கொடுத்துக்கலாம். ரொம்ப வெள்ளையாக எடுக்காமல் ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதும் எடுத்துருங்க இந்த மாதிரி. இப்போ சூப்பராக சூடாக பூரியும் பூரி மசாலும் ரெடி பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தடில் நீங்கள் இந்த பூரியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த டைம் விநாயகர் சதுர்த்தி இப்படி தான் எங்களுக்கு போச்சு. இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ இப்போ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.